ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் சிவா ஃப்ரெண்ட் டெக்னோ தமிழன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைவ் ரீசன்ஸ் டு பை அண்ட் ஃபைவ் ரீசன்ஸ் டு நாட் பை லீ கோட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட ஃபுல் ஃபோன் ரிவ்யூ அண்ட் இதோட கேமிங் ரிவ்யூ வந்து முன்னே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆர் எல்ஸ் ஜஸ்ட் இந்த லிங்க் இங்கே வர லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோனை வாங்குறதுக்காக ரீசன்ஸை சொல்ல போகிறேன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ருபீஸ்க்கு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் டு பை தி ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து எக்ஸலண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் எக்ஸலண்ட் ஆடியோ குவாலிட்டியோடு வருது. ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் இதுக்காகவும் வாங்கலாம். அண்ட் தென் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ஸோ இந்த ஃபோன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வரதுனால இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அண்ட் தென் நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் அண்ட் 1.8 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர் ஓடுது. ஸோ இது ஆக்டோகோர் ப்ராசஸருங்கிறதுனால உங்களுக்கு எந்த கேம் எந்த ஆப்ஸும் எந்த கேம்ஸும் கண்டிப்பாக ஹேங் ஆகாது. ஸோ எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா, இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜின்றதுனால நீங்கள் ஜஸ்ட் 1 hour உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனை வாங்குறதுக்கான ரீசன்ஸ்னு என்னோட ஒப்பீனியன் வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபைவ் ரீசன்ஸ் டு நாட் பை தி ஸ்மார்ட் ஃபோன் பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜேக் கிடையாது. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணும்னா பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்க பின்னர்ஸ் தான் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியும். அண்ட் பாயிண்ட் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. நீங்கள் இதில் கொடுத்துருக்க ஸ்டோரேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் பாயிண்ட் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அதாவது நீங்கள் ஹெவி ஹார்ட் கோர் கேம்ஸ்லாம் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஹீட்டிங் ஆகுது. அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா, இதோட கேமரா கிளாரிட்டி. ஸோ இதோட கேமரா பார்த்தீங்கன்னா, பேக் கேமரா 16 MP அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MP. இதில் ப்ரொடியூஸ் ஆகிற பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லலாம். அதாவது மீடியம் கிளாரிட்டி தான் இருக்குது. அண்ட் தென் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா, இதோட பேட்டரி லைஃப் டைம். இதோட பேட்டரி லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் கேம்லாம் விளையாண்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். இந்த ரேம் அதிகமாக இருக்கிறதுனால கூட அண்ட் ப்ராசஸர் லேட்டஸ்ட் ப்ராசஸர்னால இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசன்ஸ் டு பை அண்ட் ரீசன்ஸ் டு நாட் பை. ஸோ என்னோடய ஒப்பீனியன் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஒப்பீனியன்ஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறதா வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.